ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, பாசி பெருக்கு விடலாங்க. குயிக்கான, எம்மியான, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா, நீங்கள் இமீடியட்டாக ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து பாசி பெருப்பு வடை ஊற வச்சுட்டு டக்குன்னு பண்ணிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு இமீடியட்டாக பண்ணுற மாதிரி எல்லா அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் சாந்தி இல்லம் சேனலில் நிறைய இருக்குது. இந்த பாசிப்பருப்பு வடையும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் சட்னியோட இல்லை தக்காளி சட்னி புதினா சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு எம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு 1.5 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கோங்க. இங்கே உடச்ச பாசிப்பருப்பு தாங்க. இதில் நம்ம வந்து கூட்டு இதெல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பு. இதை வந்து நல்லா ஒரு 1 ஹவர், ஒரு 2 மணி நேரம் கூட நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு ஜஸ்ட்டு வடித்தா போதும். அதில் இருக்கிற தண்ணியே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்தபடி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுலேயே நம்ம கொஞ்சம் நம்ம வடித்ததுலேயே தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதுலேயே நல்லா அரைச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து நமக்கு வடை பார்த்துக்கு ரொம்ப கெட்டியாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வடை எப்படி நார்மலாக செய்வோமோ அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து பாசிப்பருப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் மாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா தான். ஆனால் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா பச்சை மிளகாவே காரமாக இருக்கும். அதனால் கரம் மசாலா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா போடுறதுனால. கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சரிசி மாவு வந்து இப்போ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு 3-4 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவுக்கு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மொறுமொறுனே வரும். ஏன்னா பாசிப்பருப்புங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் வடை. மொறுமொறு வேணால் நல்லா ஒரு 4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் பெசரிக்கலாங்க. பெசரிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் உருட்டும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, வெங்காயம்லாம் இருக்கணும்னா தண்ணி விட்டுரும். பாசிப்பருப்பு நான் 2 ஸ்பூன் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, பாசிப்பருப்புன்ற பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். மாவு பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கும். நீங்கள் இப்படியே எடுத்து கூட நம்ம பக்கோடாலாம் போடுவோம்ல, அது மாதிரி அப்படியே போட்டு விட்டிங்கனாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் எடுத்து சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா பக்கோடா மாதிரி வரும். இல்லை பெரிய ஸ்பூன் வச்சு பெருசு பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வடை மாதிரி வரும். எந்த டைப்பில் உங்களுக்கு வசதியாக இருக்கோ நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம கடாயெல்லாம் ஆயில் விட்டுட்டோம். நல்லா சூடான பிறகு நான் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் இதை விட இன்னும் சின்ன ஸ்பூன் கூட வச்சு போடலாம். இதுக்கே நல்லா பஃபியாக வருது. அவ்வளோதான், இது மாதிரி எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாங்க. ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பொறுமையாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப சிம்லேயும் வேணால் ரொம்ப ஹைலேயும் வேணால், நல்லா என்ன உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக 5 மினிட்ஸ் கழித்து அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி திருப்பி விட்டோம்னா நல்லா செவந்து இது மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுங்க பாசிப்பருப்பு வடை. நீங்கள் தேங்காய் சட்னியோட இல்லை புதினா சட்னி எந்த சட்னி கூட வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க. பாசிப்பருப்பு வடை வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் வந்து சாந்தி இல்லம் சேனலில் நம்ம டக்குன்னு வீட்டிலேருந்தே செய்கிற மாதிரி நிறையா ரெசிபிஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல ரெசிபியோடு நாளைக்கு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.